தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம் நேற்றும் இன்றும் இன்று மாறாதிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த தூய லூக்கா திருநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல நாளிலேயும் திருச்சபை குடும்பமாக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லவும் உமை போற்றி பாடவும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை மேறெடுக்க நிறங்களுக்கு கொடுத்திருக்கிற நிறைவான அருளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது திருச்சபை குடும்பமாக நாங்கள் உம்மை பாடி போற்றி வழிபடுகிற போது மூவரு கடவுளின் ஆசீர்வாதம் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டுமா எச்சபிக்கிறோம் எங்களுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்வீராக உங்களுடைய திருநாம மகிமைக்காக ஒரு விஷயங்களை ஆசீர்வதி தருள வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம் இந்த வழிபாட்டின் தொடக்க முதல் நிறைவு மட்டும் நீர் ஆளுகை செய்வீராக எங்கள் ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக பாமாலில் நூற்று அறுபத்தி ஓராவது பாடல் முன்னே சரீர நாம் லூகாவை தேவரீர் என்ற பாடலில் ஒன்று ரெண்டு மூன்று மற்றும் ஆறாம் சரணங்களை பாடி ஆண்டவரை போற்றுவோம் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ உள்ள கடவுளே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம் எங்கள் கர்த்தர் ஆகிய சிக்கிஸ்து நிமித்தம் உங்களுடைய தூய் ஆவியாரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும் ஆமீன் நமது லட்சகராகி கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கட்டளை வேறு ஒன்றுமில்லை என்றார் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணம் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பயத்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் இந்த நாள் நற்செய்தியாளராகிய தூய லூகாவின் திருநாள் பெந்தே கோஸ்தே திருநாளுக்கு பின் வருகிற இருபதாம் ஞாயிறு திருத்துவ திருநாளுக்கு பின்வருகிற பத்தொன்பதாம் ஞாயிறு இந்த நாளுக்குரிய சிறப்பு ஜபங்களை நாம் ஏறெடுப்போம் சர்வ வல்லமையுள்ள கடவுளே நற்செய்தி பணியில் புகழ்ச்சி பெற்ற லூக்கா என்னும் மருத்துவரை நற்செய்தியாளரும் ஆத்துமா வைத்தியர் ஆகும்படி அழைத்தருளி நீரே அவர் எழுதி ஒப்புவித்து உபதேசமாகி ஆரோக்கியம் தரும் ஔஷதங்களால் எங்கள் ஆத்துமா நோய்களெல்லாம் தீரும்படி கடவுள் உமது குமாரனும் எங்கள் கத்திரமாக இயேசு கிறிஸ்தின் புண்ணியங்களின் நிமித்தம் கிருவை செய்தர்களோம் ஆமேன் பராபரணே உமாலே என்று நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க பிராணியற்றவர்களாயிருக்கிறபடியினால் கடவுள் எங்களுக்கு இறங்கி எல்லா காரியங்களிலேயும் உடைய பரிசுத்த ஆவியாரின் எங்கள் இருதயத்தில் நிறத்தை ஆட்கொள்ளும்படி எங்கள் கத்தராக கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆமேன் திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம் வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வசனங்கள் முடிய கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோடு கூட கெல்காலில் இருந்து புறப்பட்டு போனான் எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான் அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான் அப்படியே இருவரும் பெத்தலுக்கு போனார்கள் அப்போது பெத்தலில் இருந்த தீர்க்கசலகின் புத்திர புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிறார் உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள் அதற்கு அவன் எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்றான் பின்பு எலியா அவனை நோக்கி எலிசாவே நீ இங்கே இரு கர்த்தர் என்னை எரியோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான் அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான் அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் எரிகோவிலிருந்து இருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலியாவின் வந்து இன்றைக்கும் கர்த்தர் உனக்கு இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவரை கேட்டார்கள் அதற்கு அவன் எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்றான் பின்பு எலியா அவனை நோக்கி நீ இங்கே இரு கர்த்தர் என்னை யோதானுக்கு அனுப்புகிறார் என்றான் அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான் அப்படியே இருவரும் போனார்கள் தீர்க்கதசையில் புத்திரர் ஐந்து பேர் போய் தூரத்தில் பார்த்து கொண்டு நின்றார்கள் அவர்கள் இருவரும் யோதான் கரையிலே நின்றார்கள் அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான் அது இருபக்கமாய் பிரிந்தது அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் போனார்கள் அவர்கள் அக்கரைக்கு பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என கேள் என்றான் அதற்கு எலியா எலிசா உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என் என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது என்றான் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதே அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காட்டிலே பரலகத்துக்கு ஏறி போனான் அதை எலிசா கண்டு என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரேவலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான் அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான் பின்பு அவன் எலிசா எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோதானில் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான் தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான் எலிகாவில் பார்த்த கொண்டு நின்ற நிற்கதசின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார் வாசிக்க வேண்டிய முதலாம் வேதபாடம் மகிமை உண்டாவதாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வாத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து தீத்து இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவர்களே பேசு முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் இருக்கும்படி புத்தி சொல்லு முதிர் வயதுள்ள இஸ்திரிகளும் அப்படியே பரிசுத்ததுக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய இஸ்திரிகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருத்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை இருக்கவும் முதிர் வயதுள்ள இஸ்திரிகளுக்கு புத்தி சொல்லு அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை இருப்பாயாக வேலைக்காரர் நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகலவிதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லவ்ஹீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் என்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கொடாதிருப்பாயாக ஆமீன் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளுக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தியின் நூல் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி இரண்டிலிருந்து முப்பது வரை வாசிக்க கேட்போம் தூய யோவான் எழுதின நற்செய்தியின் நூல் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி இரண்டு துவங்கி முப்பது வரை வாசிக்க கேட்போம் இவற்றுக்கு பின்பு இயேசுவும் அவர்தம் சீடரும் யூதேயா பகுதிக்கு சென்றனர் அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார் யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐநோயில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது மக்கள் அங்கு மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது ஒரு நாள் யோவானின் சீடரும் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது அவர்கள் யோவானிடம் போய் ரபி யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார் எல்லோரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள் யோவான் அவர்களை பார்த்து விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நான் மிசியா அல்ல மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள் மணமகள் மணமகனுக்கே உரியவர் மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார் அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என் மகிழ்ச்சியும் இது போன்றது இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக ஆமி நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தையும் நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ அல்மல பிதாவாகி ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன் ஒரே கர்த்தரமாய் கடவுளுடைய ஒரே பரணகுமானிருக்கிற இயேசு கிறிசு விசுவாசிக்கிறேன் அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனப்பிக்கப்பட்டவர் தெய்வத்தில் தெய்வமானவர் ஜோதியில் ஜோதியானவர் கடவுளில் மெய்க் கடவுளானவர் உண்டாக்கப்படாமல் ஜெனப்பிக்கப்பட்டவர் பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர் சகலத்தை உண்டாக்கினவர் மனிதராகி நமக்காகவும் நமக்கிரட்சிப்புண்டாகும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பர்சுத்தாவினாலே கன்னி மரியா இடத்தில் அவதரித்த மனிதனானார் நமக்காக புத்த விழாத்தின் காலத்தில் சிலுவில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார் வேத வாக்கியின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் பரமண்டலத்துக்கேறி பிதாவின் வலது பார்சல் விற்றிருக்கிறார் உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயத்திற்கும் மகிமையோடு திரும்ப வருவார் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை கத்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமார் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தெற்குதரிசிகள் மூலமாக பரிசுத்த ஆவியாரை விசுவாசிக்கிறேன் ஒரே பொதுவான அப்போ சில திருச்சுவை உண்டு விசுவாசிக்கிறேன் பாவமணிப்பன் நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையெடுகிறேன் மறைத்தோர் உயிர்த்தெழுதிலும் மருமுக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன் ஆமேன் தயவுசெய்து அமருங்கள் திருச்சபைக்குரிய அறிவிப்புகள் இன்று காலை வழிபாடு நம்முடைய ஆலயத்தில் நிறைவு பெற்ற பிறகு சிறுவர் சிறுமியர்க்கென்று ஞாயிறு விவிலி வகுப்பு ஆன்லைன் வழியாக நடத்தப்பெறும் ஏற்கனவே நம்முடைய பிள்ளைகள் இந்த ஆன்லைன் சண்டே பைபிள் கிளாஸில் படித்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர் நீங்கள் உற்சாகப்படுத்தி அமர வைத்து படிக்க வைக்கிறீர்கள் மிகுந்த மகிழ்ச்சி தொடர்ந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இந்த ஆன்லைன் பைபிள் கிளாஸில் பங்கு பெற செய்யும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் இன்று மாலை வழிபாடு நம்முடைய நல்மைப்புற ஆலயத்தில் ஆறு மணிக்கு நடைபெறும் பங்கு பெறுகிற விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை தெரிவிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் அரசு மற்றும் பேராயத்தினுடைய வழிமுறைகளை பின்பற்றி அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் பத்து வயதிற்கு கீழ் உள்ள பிள்ளைகள் வழிபாடுகளுக்கு வருவதை தவிர்க்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் மேலும் உடல்நலம் குறைவாக இருக்கிறது என்று நினைக்கிறவர்களும் வழிபாட்டுக்கு வராமல் இருந்தால் அது நலமாக இருக்கும் இந்த ஆண்டு லெந்து காலங்களில் நாம் சுயவருப்பு உண்டியல்களை அனைவருக்கும் கொடுத்திருந்தோம் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆலய வழிபாடு இந்த கொரோனா வைரஸ்னாலே நின்று போனதால் தடைபட்டு போனதால் நாம் தொடர்ந்து வழிபாட்டு வர இயலாமல் போனது ஆனாலும் நீங்கள் ஏற்கனவே சுய சுயவருப்பு உண்டியல்களை சேர்த்து வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் இப்படி நம்ம சுயவருப்பு உண்டியல்கள் மூலம் கொடுக்கப்படுகிற காணிக்கை சென்னை பேராயத்தில் சிட்டி மிஷன் என்று ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது நற்செய்தி சென்னை பெருநகர அருள் பணி இந்த பணிக்காக நாம் இதை படைப்பது வழக்கம் ஆகவே இன்னும் உண்டியல்களை படைக்காதவர்கள் நீங்கள் கொண்டு வந்து சென்னை பெருநகர அருள் பணிக்காக இதை படைக்கலாம் அது மட்டுமின்றி கிராமப்புறங்களிலே நற்செய்தி பணித்தளங்களிலெல்லாம் நற்செய்தி ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதற்காக நற்செய்தி பணிக்கான சிறப்பு உரைகளும் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இந்த காலத்தில் எல்லாருக்கும் கஷ்டங்கள் உண்டு பொருளாதாரத்தில் தொய்வுகள் இருக்கிறது வீழ்ச்சி இருக்கிறது ஆனாலும் நாம் சென்னை பெருநகரத்திலேயும் கிராமங்களிலேயும் நற்செய்தி பணி தடைபெற கூட தடைபெறக்கூடாது என்று சொல்லி நாம் இந்த காணிக்கைகளை மட்டும் அறிவிக்கிறோம் மற்றபடி காணிக்கைகளை பற்றி நான் உங்களோடு கூட கருத்து கூறவில்லை ஆகவே நீங்கள் செய்தி பணிக்காக காணிக்கை தர விரும்பினால் சிறப்பு உரைகளை பயன்படுத்தி அளிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆண்டு நாம் கணக்கு முடிக்க வேண்டியிருக்கிறது பொருளர் அவர்கள் ஆகவே ஒருவள அறுப்பின் பண்டிகையினுடைய நிலுவைத் தொகைகள் இருக்கிறவர்கள் கொடுத்து உதவினால் மிகவும் நலமாக இருக்கும் தாமரைப்பாக்கம் குருசேகரம் ரெட்டில்ஸ் பக்கத்தில் இருக்கிறது இந்த தாமரைப்பாக்கம் குருசகரத்தில் கோடுவள்ளி என்கிற கிராமத்தில் நாம் ஆலய கட்டுமானம் பணி தொடங்கியிருக்கிறோம் அது இப்போ ஃபவுண்டேஷன் லெவல் நிறைவு பெறுகிறது ஆகவே இதற்காக நீங்கள் தொடர்ந்து செபித்திடும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கடந்த நாட்களில் திருமதி அன்னப்பாண்டியன் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் கடந்த பதினைந்தாம் தேதி திரு அன்னப்பாண்டியன் ஐயா அவர்களும் கர்த்தருடைய அழைப்பை பெற்று நிறைவாழ்வுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வயது எழுபத்தைந்து அவர் உடல்நலம் குன்றியிருந்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்தார்கள் தவிர்க்க முடியாத சூழலில் வயது காரணத்தின் நிமித்தமாக உடல் நல குறைவின் நிமித்தமாக கடவுள் அண்டையில் சேர்ந்திருக்கிறார்கள் அவருடைய ஆத்துமாவுக்காக அவருடைய வாழ்வுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம் அவர் கடந்த பதினைந்தாம் தேதி கத்திற்குள் நேற்று அடைந்தார்கள் பதினாறாம் தேதி காசிமேட்டில் உள்ள கிறிஸ்தவ கல்லறையில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது அவருடைய அவருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் தல்களை தாழ்த்தி நாம் ஜிபிப்போம் அன்பின் நல்ல ஆண்டவரை நானே தேர்தலும் வாழ்வமாக இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் நிறைவாழ்வை தருகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உம்முடைய நம்பிக்கையில் விசுவாசத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து நல்ல ஒரு சாட்சியாக நிலைத்திருந்து இறுதி வரை நம்பிக்கையோடு இருந்து இப்பொழுது உங்களுடைய சமூகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய அருமையான தகப்பனால் திரு அன்ன ஐயா அவருடைய வாழ்வுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் வயது செலுகிறது நிமித்தமாக அவர் கேட்ட ப ஏற்பட்ட பலவீனங்கள் சுகவீனங்களிலே போதுமானவராக இருந்தீர் சிகிச்சைகளை ஆசிர்வத்தீர் ஆனாலும் ஏற்ற காலத்தில் அவரை உம்மோடு கூட தங்கியிருக்கும்படி அழைத்து கொண்டீர் இந்த உலகத்தினுடைய பாடுகள் இனி அவருக்கு இல்லை அந்த பாடுகளிலிருந்து துயரங்களிலிருந்து அவர் விடுபட்டு உம்முடைய சமூகத்தில் பிரவேசித்ததற்காக ஸ்தோத்திரம் அவருக்கு நீங்காத இழைப்பாறுதலை தருவீராக அவருடைய வாழ்வுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அவரிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அன்பு பாச வழிநடத்துலக்காக நன்றி முன்மாதிரியான வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உம்முடைய வருகையில் நீர் மணவாளனாக வருகிற போது உமை சந்திப்பதற்கு பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் இருக்கிற போது அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் எங்களுடைய தாப்பனாரும் இணைந்து கொள்ளும்படியான கிருபையை நீர் தர வேண்டும் என்று சிபைக்கிறோம் உம்முடைய வருகை மட்டும் உயிர் தேடுதல் நம்பிக்கையோடு நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சிபிக்கிறோம் அவரை இழந்திருக்கிற அவருடைய மகள் திருமதி ஸ்டெல்லா அவர்களுக்காகவும் ஒரு மகன் ஜபர் செல்வன் அவர்களுக்காகவும் பேரப்பிள்ளை செறி நான் அப்படி சமந்தில் தூத்து செலுத்துகிறோம் அவருடைய உடன்பரப்புகள் உறவின் முறை அனைவருக்காக ஜபிக்கிறோம் உலகம் தரக்கூடாது ஆறுதலை மனசமாதான துயர்த்தலின் நம்பிக்கை நிறைவாய்த்தார் எங்கள் ஆண்டவர் இயேசு சிக்கி சூழியாக கொண்டுகிறோம் பிதாவே ஆமே இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் காணுபவர்கள் இந்த வாரத்தில் பிறந்த நாள் காணுபவர்கள் அக்டோபர் பதினெட்டாம் தேதி இன்று மிஸ்டர் டி ஜான் சாலமன் மிஸ்டர் ஜே எடிசன் தேவாசிர் एम जोयल जप कुमार मिस्टर एस नरगुनम, मिस्टर साम मार्चर मिस्टर साम्युल सुरेन्द्र प्रसांद वै ईस इमानवेल आर सुनीता, एफसीबा अद्विका, जे जनी जे सोफी मलिन पत्मे मिस्टर जी देव सहायम, मिस्टर के ध्यानराज क्रिस्टियन, पीएल मार्टिन मार्ट मिसेस एस डारस बी और आर बर्निटा रैनाना डि मेरीटा इपदी मिस्टर डैनियल मिस्टर ए जेक मिस्टर दीपक मार्टिन, डी सैमुअल सत्यकुमार, मिसेस ग्लेडिस प्रकाश, मिसेस मर्सी राजेखर मिसेस कैरिस रूथ सुनील, मिस पी आर रेह निकटा रिया निकिता, लिसी पृथ्वीराज इतरा मिस्टर नोवा साम आह पॉल पाल डी जॉर्ज जयकुमार ई आइजक, जी राहेल एलना के डनियल मेसी रजिना एस जबिक्रेसी डेविना रोशन राजकुमार, के जान विक्टर डेनियल इतम्दी मिस्टर मैथ्यू एस केविन, एन थॉमस एडवर्ड, एस पार्थ सारति मिस रजिना क्लैरेंस

தங்களுடைய பிறந்த நாளை காணுகிறார்கள் பிறந்த நாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை தம்பி தங்கைகளை குழந்தைகளை திருச்சவின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் இந்த வாரத்தில் திருமண நாள் காணுகிற தம்பதிகள் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி மிஸ்டர் எஸ் ஞானதுரை இசை இசைத்தன்றல் தம்பதியர் இருபத்தி ஓராம் தேதி மிஸ்டர் எம் ராஜசேகர் சார்ல்ஸ் மிஸ்ஸஸ் மெர்சி கிரேஸ்பல் மிஸ்டர் எம் கிரஹாம் மிஸ்ஸஸ் ஷோபா தம்பதியர் இருபத்தி ரெண்டாம் தேதி மிஸ்டர் எஸ் அரவிந்த் மிஸ்ஸஸ் ரேவதி மிஸ்டர் எஃப் எஸ்எஃப் எஃப் வெஸ்லி பிரேம்குமார் மிஸ்ஸஸ் குரேஸ் சுகந்தி தம்பதியார் இருபத்தி நான்காம் தேதி மிஸ்டர் ஜி ஜான்சன் செல்லப்பா மிஸ்ஸஸ் ஆர் மேரி விக்டோரியா தம்பதியார் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் திருமண நாள் காணுகிற இந்த அன்பு தம்பதிகளை திருச்சுமையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் திருமண அறிவிப்பு தென்னிந்த திருச்சுமை சென்னை பேராயம் மயிலாப்பூர் குருசேகரம் நல் மேய்ப்பர் ஆலயம் நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு ஒய் விஜயசேகர் திருமதி மேரி புஷ்பம் அவர்களுடைய மகள் மிஸ் ஷேரன் பெனிட் மெட்டில்டா என்பவருக்கும் தென்னிந்த திருச்சபை சென்னை பேராயம் பெருங்களத்தூர் குருசேகரம் து யோவான் ஆலயம் திருச்சபையை சேர்ந்த திருமதி லீலாவதி காலம் சென்ற ஏ டைமண்ட் அவர்களுடைய மகன் செல்வன் சோவின் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது ஷேரன் பெனிட் மெட்டில்டா சோவின் ஆகிய இருவரும் இத்திருமணத்தில் ஒன்றாக இணைக்க கூடாதபடி நியாயமான தடை காரணம் தெரியுமானால் அதை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை நல்லாண்டு திருமணத்துக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் காவடி சமதில் தோத்துடன் செலுத்துகிறோம் சோவின் காவடி சமதில் நன்றி படைக்கிறோம் நம்முடைய பார்வையில் பிரியமானால் இவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு குடும்பத்தை அருள் தாரம் காண ஒரு கல்யாணத்தில் பிரசனராக இருந்தது போல அன்று நீர் சகோதரர் விஜயசேகரவருடைய குடும்பத்தில் பிரசன்னராக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நிச்சயிக்கிறோம் நம்முடைய பாதுகாப்பை தந்தொழு வீராக நல்ல உடல் நலத்தை நம்முடைய தூய் ஆவியானவரின் ஆற்றலை தந்து வழிநடத்தும் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே பாமாலில் இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் உங்களை படைத்தவர் சர்வ தயாபரர் தமிழ் வாழ்ந்து ஜீவிக்க என்றும் நம்மோடு இருக்க என்கிற பாடலை நாம் பாடி ஆண்டவரை போற்றுவோம் கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரி உங்கள் அனைவருக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய செய்தி நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நம்முடைய நாள்மை பிராலய திருச்சமையிலே பயிற்சி ஆயராக பணிபுரிந்து கொண்டிருக்கிற சகோதரர் திரு ராஜபிரபு அவர்களை அன்போடு கூட அழைக்கிறேன் அவர்கள் கர்த்தருடைய செய்தி நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள் அன்பிற்குரியோரே நம்மை நல்வழிப்படுத்தி நமக்கு குருவாக நம்மை வழிநடத்தும் நம் குருநாதர் ஏசு கிறிஸ்துவுடைய இனிதான திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் மூலமாக இன்றைய நாளிலே நாம் சிந்திப்பதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு டிசைபிள் சிப் ஆஸ் விட்னஸ் சாட்சியுள்ள சீடத்துவம் என்கின்ற தலைப்பின் கீழாக இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த சிந்தனைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக இந்த சிந்தனைகளுக்கென்று நம்மை தாழ்த்தி கடவுளிடத்தில் அர்ப்பணிப்போம் ஜபம் செய்வோம் அன்பு நிறைந்த தாயும் தந்தையும் இறைவா சாட்சியுள்ள சீரடுத்துவோம் என்கின்ற தலைப்பின் கீழாக நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற உடைய வார்த்தைகளை நீர் ஆசிர்வதித்து தந்திரவும் உங்கள் வாயின் வார்த்தைகளையும் இருதயத்தின் சிந்தனைகளையும் சுத்தம் உமது கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அன்பிற்குரியோரே மீண்டும் ஆக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் சீடத்துவம் அல்லது சீடர் என்கின்ற இந்த பதம் இந்த பொருள் இதற்கான பொருள் மாணவர் போதனை பெறுபவர் கற்பவர் அல்லது தேடுபவர் என்கின்ற தமிழில் பல பொருள்களை உடைய இந்த சீடத்துவம் என்பது ஒரு கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது மாணவர் என்று சொல்வோம் என்றால் கண்டிப்பாக அந்த இடத்தில் ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் போதனை பெறுபவர் என்று பார்த்தோம் என்றால் போதனை அளிப்பவர் என்று ஒருவர் இருக்க வேண்டும் கற்கின்ற நபர் என்று பார்த்தோம் என்றால் கற்றுக் கொடுக்கின்ற நபர் இருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொன்றிற்கும் இரண்டு விதமான வேறுபாடுகள் இருக்கின்ற பொழுது இன்றைய தினத்தில் சிந்திக்கின்ற இந்த சீடத்துவம் என்பதில் குருவாக ஒருவர் செயல்படுவதை நாம் உணர வேண்டும் ஒரு குருவின் கீழாக அவருடைய செயல்களை அவர் கற்றுக் கொடுக்கின்ற நன்மையான காரியங்களை அல்லது அவருடைய தத்துவங்களை உணர்ந்து அவர் காட்டுகின்ற வழியில் நம்மை நல்வழிப்படுத்திக் கொள்கின்ற ஒரு அமைப்புதான் சீடத்துவம் என்கின்றது கிறிஸ்தவ வாழ்வில் சீடத்துவம் என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது சீடர்களாக மாணக்கர்களாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை குருவாக எண்ணி அவரை ஆசிரியராக வைத்து கொண்டு நம் வாழ்வை நாம் வழி நடத்தவில்லை என்றால் நம்மால் இந்த உலகத்தில் எதையும் செய்ய இயலாது என்பது குறிப்பிடத்தக்கது நாம் அனைவருமே நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் அவரின் சீடர்களாய் இருக்கிறோம் என்பதற்கு எந்த ஐயப்பாடும் இல்லை இந்த குருவை பின்பற்றுகிறவர்கள் இந்த சீடர்கள் குருவுடைய அனைத்து காரியங்களையும் ஒத்தவர்களாக இருக்க வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய குணாதிசயங்கள் அவர் சொல்லுகின்ற காரியங்களில் செயல்படுவது அவருடைய செய்கைகளுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய செய்கைகளையும் அமைவது இது போன்ற பல காரியங்கள் குருவை போன்றே இந்த சீடர்களுக்கு ஒத்திருக்க காணப்படுகின்றது முதன் முதலில் கிறிஸ்தவர்களுக்கு அல்லது முதன் முதலில் சீடர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்த இடம் அந்தியோகியா பட்டணம் இந்த அந்தியோகியா பட்டணத்தில் தான் சீடர்களை ஆண்டவருடைய சீடர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள் அப்போஸ்தலர்கள் நடவடிகள் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த பகுதியை நான் வாசிக்கின்றேன் அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள் அந்தியோகியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவர் கற்றுக்கொடுத்த அனைத்து காரியங்களையும் நடைமுறை வாழ்வில் நடைமுறைப்படுத்திய சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டது அந்தியோகியா பட்டணத்தில் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களாக நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது கிறிஸ்துவுக்கு நாம் சீடர்களாக இருப்பது அவசியமாகிறது கிறிஸ்துவுடைய சீடர்களாக நாம் இருக்கின்றோம் என்றால் மட்டுமே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் கிறிஸ்துவுடைய சீடர்களாக நாம் இல்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதில் எந்த ஒரு பயனும் அல்ல கிறிஸ்துவின் சீடர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டு கிறிஸ்தவர்களாக இந்த சமுதாயத்தில் வாழுகின்ற நீங்களும் நானும் கிறிஸ்துவின் செயல் திட்டங்களை கிறிஸ்து கற்பித்த அனைத்து காரியங்களையும் நம்மளுடைய வாழ்வில் நாம் செயல்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்வில் வாழ்ந்து நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் இதைதான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்றைய தினத்திலே வாசித்த முதலாவது திருமறை பகுதி இரண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினைந்து வரையிலும் இருக்கின்ற பகுதிகள் எலியா தீர்க்க தீர்க்கதரிசி இறைவனோடு விண்ணேற்றம் அடைகின்ற அந்த விண்ணேற்பு காட்சி இந்த இடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தில் எலியா எலிசாவை நோக்கி ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு அனுப்பியுள்ளார் எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார் எலிசா அவரை நோக்கி வாழும் ஆண்டவர் மேல் ஆணை உம் உயிர் மீதும் ஆணை நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்கிறார் என்றார் என அன்பானவர்களே எலியா தீர்க்க தரிசி இந்த உலகத்தில் ஆண்டவர் கற்பித்த அனைத்து காரியங்களையும் தீர்க்க தரிசனமாக சொல்லி அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்க்க தரிசனங்களின் மூலமாக மக்களை நல்வழிப்படுத்திய எலிசா எலியா தீர்க்க தரிசி அவருடைய செயல்கள் முடிவடைந்து அவர் ஆண்டவருக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அந்த தருணம் வந்தபோது அவர் எலிசாவை நோக்கி எலிசா எலியா தீர்க்க தரிசியுடைய சீடராக எலிஸ் எலியா தீர்க்கதரிசியோடு கூட எலிசா தீர்க்கதரிசி இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் எலிசா தீர்க்க எலியா தீர்க்கதரிசி தரிசி அழைத்து ஆண்டவர் என்னை இங்கிருந்து கடந்து வர சொல்லுகின்றார் அவர் என்னை பெத்தேலுக்கு அனுப்புகிறார் என்று எலிசா தீர்க்க தரிசியிடம் எலியா தீர்க்கதரிசி தரிசி சொல்லுகின்ற பொழுது எலிசா தீர்க்கதரிசி தரிசி விடாபிடியாக நான் ஆண்டவர் மீது ஆணையாக உம் உயிர் மீதும் ஆணையாக உம்மை விட்டு ஒரு காலம் பிரிய மாட்டேன் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசியை பின் பின்தொடர்கின்ற ஒரு பணியை எலிசா தீர்க்கதரிசி செய்கின்றார் தொடர்ந்து இந்த பகுதியை நாம் வாசித்து வந்தோம் என்றால் நான்காம் அதிகாரத்தில் பெத்தேலில் இருந்து எரிகோவிற்கு செல்ல கடவுளுடைய அழைப்பு எலிசா எலியா தரிசிக்கு கிடைக்கின்றது அப்பொழுதும் எலிசா எலியாவை விடமாட்டேன் என்று பிடித்துக்கொள்கின்றார் தரிசி அப்பொழுதும் எலியா தீர்க்க தரிசி உடன் செல்கின்றார் இவருடைய இந்த செயலை பார்த்த எலியா தரிசி எலிசாவை அழைத்து ஒன்பதாவது வசனத்தில் எலியா எலிசாவை நோக்கி உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார் எலியா தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசியை அழைத்து நான் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுதற்கு முன்பதாக நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் எலியா தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி அதற்கு உமது ஆவி என் மீது இருமடங்காக இருப்பதாக என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கின்றார் தன்னுடைய குருநாதர் இடத்தில் அல்லது தன்னுடைய ஆசான் இடத்தில் தனக்கு போதனை கொடுக்கின்ற ஒரு நபரிடத்திலிருந்து எலியா தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசியிடம் கேட்பது எலியா தீர்க்கதரிசியை போன்று தன்னுடைய குருவை போன்று இரண்டு மடங்கான ஆசீர்வாதத்தை அவர் எதிர்பார்க்கின்றார் எலிசா தீர்க்கதரிசி நினைத்திருந்தால் பணத்தை கேட்டிருக்கலாம் பணம் செல்வம் அந்தஸ்து இது போன்ற காரியங்களை அவர் கேட்டிருக்கலாம் இந்த உலக பிரகாரமான செல்வங்களை அவர் நாடி இருக்கலாம் ஆனால் அதை நாடாமல் எலிசா அவர்கள் எலியா அவர்களிடத்தில் இரண்டு மடங்கான ஆசிர்வாதங்களை உதாரணமாக எலியா தீர்க்க தரிசி வாழ்ந்த காலத்தில் அவர் செய்த அற்புதங்களை காட்டிலும் இரண்டு மடங்கான அற்புதங்களை தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து அவரிடத்தில் கேட்கின்றார் தான் குருவுக்கு உதாரணமாக தன் குருவை காட்டிலும் சிறந்த செயல்களை இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கின்றார் இந்த பகுதியை நாம் ஆழமாக சிந்தித்தோம் என்றால் ஒரு சீடர் தன் குருவை காட்டிலும் அந்த செயல்களில் சிறந்தவராக விளங்க வேண்டும் என்பது முக்கிய முக்கியமாக காணப்படுகிறது அதே போன்று எலியா திர்கதரிசி சுயற்காற்றில் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அவருடைய போர்வையை பெற்றுக்கொண்டு எலிசா தரிசி எலியாவை போன்று இரண்டு மடங்கான ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகின்றார் என அன்பானவர்களே ஒரு குருவை பின்பற்றுகின்ற சீடர் இப்படிதான் இருக்க வேண்டும் தன் குருவை காட்டிலும் சிறந்த செயல்களை இந்த உலகத்தில் செயல்படுத்த வேண்டும் அவருடைய நாமத்தை அவர் கொண்டிருந்த அந்த வல்லமையை தானும் செயல்படுத்த தானும் இந்த உலகத்தில் வல்லமையுள்ளவராக செயல்பட தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு சீடத்துவத்தை நாம் பார்க்கின்றோம் ஒரு குருவை பின்தொடர்கின்ற ஒரு சீடராக எலிசா தீர்க்கதரிசி இந்த இடத்தில் பார்க்கின்றோம் என அன்பானவர்களே இன்றைக்கும் கூட நாம் நம்முடைய வாழ்வில் நமக்கு குருவாக இருக்கின்ற நமக்கு ஆசிரியராக இருக்கின்ற நமக்கு போதனை கொடுக்கின்ற இடத்தில் இருக்கின்ற நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் இந்த உலகத்தில் நிலைநாட்டின அனைத்து காரியங்களிலும் நாம் இரண்டு மடங்காக செயல்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆண்டவர் அன்பாய் இருக்க சொல்லியிருக்கின்றார் நாம் மிகவும் அன்பாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் அதுதான் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய சீடராக நாம் சாட்சி பகர்வதற்கு அடையாளமாக இருக்கும் தடைகளை கடந்து எலிய எலிசா தீர்க்கதரிசி எலியா தீர்க்க தரிசியுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டது போல இந்த உலகத்தில் இருக்கின்ற அநேக விதமான தடைகளை கடந்து நாம் நம்முடைய ஆண்டவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையான செயல்களை இந்த சமுதாயத்தில் திருச்சபையில் நாம் வாழ்கின்ற இந்த பகுதியில் அவருடைய வல்லமையை நிலைநாட்டுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் இரண்டாவதாக இன்றைய தினத்திலே நாம் வாசித்த நிருப பகுதி தீத்து இரண்டாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினைந்து வரையிலும் இருக்கின்ற பகுதியில் நாம் பார்த்தோம் என்றார் அடிகளார் தீத்து அவர்களுக்கு எழுதுகின்ற நிருபம் ஒரு ஆயர் அல்லது ஒரு மக்களை வழிநடத்துகின்ற ஒரு மெய்ப்பெண் எப்படி இருக்க வேண்டும் அல்லது அந்த மந்தையை எப்படி வழி வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியில் அவர் தீத்து அவர்களுக்கு எழுதியிருப்பார் திருச்சபையில் இருக்கின்ற பல்வேறு குழுக்களுக்கான கடமைகளை அவர் வரிசைப்படுத்தி இருப்பார் மக்களை ஆண்டவருக்குள்ளாக வழி எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி என அன்பானவர்களே இந்த சீடத்துவம் என்பது கிறிஸ்துவைய சீடர்களாய் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் நீயோ நலம் தரும் போதனைகளுக்கு ஏற்ப பேசு நம் பேச்சு நலம் மிக்கதாக இருக்க வேண்டும் நல்லவை செய்பவையாக இருக்க வேண்டும் புறங்கூறுவதாக குறை சொல்லுவதாக அல்லாமல் ஆண்டவருடைய சீடர்களாக நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய வார்த்தைகளும் கூட அனைவருக்கும் உபயோகம் உள்ளதாக புரோஜனம் உள்ளதாக மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அடிகளார் தீத்து அவர்களுக்கு சொல்லுகின்றார் நம்பிக்கையோடு அன்பு மன உறுதி ஆகியவற்றை நன்கு காத்துக்கொள்ள அவர் சொல்லுகின்றார் எனக்கு அன்பானவர்களே சீடர்களாய் தொடர்ந்து பின்பற்றுவது மட்டுமல்லாமல் அந்த சீடத்துவத்தில் இருக்கின்ற அந்த குருவிடைய அனைத்து செயல்களையும் நாம் பின்பற்றுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தீத்து இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் அவ்வாறே இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவராய் இருக்க அறிவுரை கூறு நற்செயர்களை செய்வதில் எல்லாவற்றிலும் நீயே முன்மாதிரியாயிரு நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு என்று பவுலடிகளார் தன்னுடைய சீடருக்கு சொல்லுகின்றார் என கண்பானவர்களே நாம் இந்த சமுதாயத்தில் சீடர்களாய் ஏசு கிறிஸ்துடைய சீடர்களாய் முன்மாதிரியான ஒரு வாழ்வை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்தவ ஒழுக்க நடைகளுக்கு உட்பட்டு நாம் வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த திருமறை பகுதியை எழுதுகின்ற பொழுது யூதா மற்றும் ரோம அரசு நிலவிக்கொண்டிருந்த சூழ்நிலை யூத சமுதாயமும் ரோம சமூக அமைப்பு நிலையும் அந்த ஒழுங்கு முறைகளும் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்றதாக இல்லை அவர்கள் கூறுகின்ற ஒழுக்க நடைகள் கிறிஸ்தவத்திற்கு எதிரானவையாக இருந்தது எதிரான செயல்திட்டங்கள் கொண்ட ஒரு சமூக சூழ்நிலையில் அவற்றையெல்லாம் கடந்து ஆண்டவர் கற்பித்த உண்மையான நெறிமுறைகளுக்கு ஏற்றார் போலவும் அன்பான மனநிலைமையோடு கூடவும் நற்சான்று உள்ள ஒரு வாழ்வோடு கூடவும் இந்த சமுதாயத்தில் சீடத்துவத்தை நாம் பறைசாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் சான்று பகர்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இதைதான் பவுலடிகளார் தீத்து அவர்களுக்கு எழுதுகின்றார் இன்றைக்கு நாம் வாழுகின்ற சூழ்நிலையில் அநேக விதமான சூழ்நிலையில் நாம் நம்முடைய அருள்நாதரை புறம் தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்படுகிறது அரசியல் சமூக பொருளாதார சூழ்நிலைகளினால் கிறிஸ்துவை மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என கண்பானவர்களே எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாம் நம்முடைய குருநாதர் ஏசு கிறிஸ்துடைய சீடர்களாக அவர் கற்பித்த அனைத்து காரியங்களிலும் நாம் சிறந்து விளங்கி அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர்த்து அவருடைய நாமத்தை நாம் தூஷிக்க ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது மறுதளிக்க ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மன உறுதியோடு கூட ஆண்டோருடைய நாமத்தை நாம் இந்த சமுதாயத்தில் அடையாளப்படுத்துவதற்கு மற்றவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அனுதின வாழ்வில் நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு சீடராக குரு கற்பித்த அனைத்து காரியங்களையும் நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்வின் மூலமாக உதாரணத்துவமாக நாம் வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த சீடத்துவம, சீடத்துவம் பின்தொடரும் சீடத்துவமாக மட்டுமல்லாமல் பின்பற்றுகின்ற சீடத்துவமாக மட்டுமல்லாமல் இறுதியாக இந்த சீடத்துவம் தன்னை இழந்த ஒரு சூழ்நிலையையும் நமக்கு கற்பிக்கின்றது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய தினத்திலே நாம் வாசித்த நற்செய்தி பகுதி இந்த நற்செய்தி பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி இரண்டிலிருந்து முப்பது வரையிலும் வாசித்த பகுதிகள் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது யோவான் அவர்களுடைய சீடர்களுக்கும் ஒரு யூதருக்கும் ஏற்பட்ட ஒரு வாக்குவாதத்தின் மூலமாக தூய்மை சடங்கை குறித்ததான ஒரு வாக்குவாதத்திற்கு உள்ளாக அவர்கள் சென்றபொழுது யோவான் அவரை நோக்கி யோர்தான் அக்கரையில் நீர் சாட்சி பகர்ந்த நபர் அதாவது இயேசு கிறிஸ்து அவரும் இப்பொழுது திருமுழுக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி அவர்கள் அவரிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்கள் இந்த சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லுவது இருபத்தி எட்டாவது வாக்கியத்தில் நான் மிசியா அல்ல மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள் என்று அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார் நினைவுபடுத்துகின்றார் யோவான் திருமுழுக்கு யோவான் இந்த உலகத்தில் அவர் வந்தது முதற்கொண்டு தன்னை அவர் மெஸ்ஸியாவாக அடையாளப்படுத்தி கொள்ளாமல் அந்த மெஸ்ஸியாவை குறித்து சாட்சி பகர வந்தவராக அவர் அடையாளப்படுத்துகின்றார் முதலாவது அதிகாரத்திலும் கூட நாம் வாசித்தோம் என்றால் நான் அந்த ஒளி அந்த ஒளியை குறித்து சாட்சி பகர வந்தவர் என்று சொல்லி பகிரங்கமாக திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை மெசியா என்று அடையாளப்படுத்துவதை நாம் பார்ப்போம் எனக்கு அன்பானவர்களே இந்த சம்பவம் நடைபெற்ற அந்த கால சூழ்நிலையில் மெசியா என்று சொல்லுகின்ற அந்த வாக்கியத்திற்கு விடுவிப்பவர் அல்லது மீட்பர் என்று சொல்லுகின்ற பொருள்படும் பல்வேறு விதமான அரசியல் சமூக பொருளாதார சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற யூத மக்களும் அனைத்து மக்களும் மெசியா என்று சொல்லப்படுகின்ற அந்த இறைவாக்கிற்காக அந்த இறைமகனுக்காக காத்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் சில புரட்சியாளர்கள் ஏற்பட்டு தங்களை மெசியாவாக அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் நான் தான் மிஸியா நான் தான் மெசியா என்று சொல்லப்பட்டு வந்த சூழ்நிலையில் யோவான் திருமுழுக்கு யோவானை குறித்தும் அநேகர் இவர்தான் மிஸியா இவர்தான் மிஸியா என்று சொல்லி அவரை மெசியாவாக அடையாளப்படுத்த துடித்த அந்த சூழ்நிலைகள் அவருடைய சீடர்களுக்கு திருமுழுக்கு அவர்கள் நான் மெசியா அல்ல என்பதை தெல்ல தெளிவாக வெளிப்படுத்துகின்றார் அது மட்டுமல்லாமல் ஏசு கிறிஸ்துவான் அந்த மெசியா என்று சொல்லி அவர் அறிமுகப்படுத்துகின்றார் சாட்சி பகர்கின்றார் எனக் அன்பானவர்களே திருமுழுக்கு யோவான் நினைத்திருந்தால் தன்னை மெசியாவாக அறிமுகப்படுத்தி கொண்டிருக்க முடியும் அல்லது தனக்கு பெயரும் புகழும் வர வேண்டும் என்பதற்காக மெசியாவாக அவர் செயல்பட்டிருக்க முடியும் ஆனால் அவர் கடவுளுக்கு பயந்தவராக தன்னுடைய குருநாதருக்கு செவிசாய்க்கின்ற ஒரு சீடராக தன்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவதை இந்த இடத்தில் நாம் பார்க்கலாம் இந்த திருமுழுக்கு அவர்கள் முப்பதாவது வாக்கியத்தில் அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று அவர் தன்னை தாழ்த்தி ஏசு கிறிஸ்துடைய மெஸ்ஸியாவுடைய நாமத்தை உயர்த்துவதை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு சீடர்கள் பின்தொடர்கின்ற குருவை பின்தொடர்கின்றவர்களாக மட்டுமல்லாமல் குருவை பின்பற்றுகிறவர்களாக மட்டுமல்லாமல் தன்னுடைய குருவுடைய நாமத்தை உயர்த்தி தன்னுடைய நாமத்தை தாழ்த்துகின்ற ஒரு நிலைக்குள்ளாக கடந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவர் தனக்கு சீடராக இருக்கின்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் பதிவு செய்திருக்கின்றார் எழுதின நற்செய்தியின் நூல் பதினான்காவது அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி மூன்று வரையிலும் இருக்கின்ற பகுதியில் அவர் இப்படியாக கூறுகின்றார் ஒரு செல்வர் ஒரு பெரிய தனக்கு சீடனாக இருக்கின்றவர் யார் என்பதை லூகா இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி மூன்று வரையிலும் இருக்கின்ற பகுதியில் அவர் சொல்லுகின்றார் நான் வாசிக்கின்றேன் முப்பத்தி மூன்றாவது வாக்கியம் அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்று அவர் பதிவு செய்கின்றார் எனக்கு அன்பானவர்களே இந்த பகுதியை நாம் வாசித்தோம் என்றால் இந்த பகுதியில் தன் குடும்பத்தை தன் செல்வத்தை தம்முடைய அந்தஸ்தை இவற்றையெல்லாம் பெரியதாக நினைக்கின்ற எவரும் தன் செல்வத்தை பெரியதாக நினைக்கின்ற எவரும் ஆண்டவருடைய சீடராக இருக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து தனக்கு சீடராக இருக்க முடியாது என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகின்றார் தம் உடைமைகளை எல்லாம் விட்டுவிடுகின்ற ஒரு நபர்தான் அவருக்கு சீடராக இருக்க முடியும் பெயர் புகழ் அந்தஸ்து இவற்றிற்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற செல்வத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற எவரும் இயேசு கிறிஸ்துடைய சீடராக இருப்பது கடினமான காரியம் இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து யார் இயேசு கிறிஸ்துவின் பின்பதாக தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கடந்து செல்கின்றார்களோ அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துடைய சீடராக இருக்க முடியும் என கண்பானவர்களே நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துடைய சீடர்களாக அவரை பின்தொடர்கின்றவராக அவரை பின்பற்றுகிறவராக அவருக்காக அனைத்தையும் இழந்து அவன் முன்பதாக வெறுமையாக செயல்படுகின்ற ஒரு சீடராக நம்மை நாம் இந்த சமுதாயத்தில் சாட்சி பகர அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சீடர் என்பது சீடத்துவம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்வில் இன்றியமையாத ஒன்று இன்றைக்கு கிறிஸ்தவராக கிறிஸ்துடைய சீடராக இந்த சமுதாயத்தில் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நாம் கிறிஸ்தவர்களாக நிற்கின்ற நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற பிள்ளைகளாக கிறிஸ்துவை பின்தொடர்கின்ற பிள்ளைகளாக கிறிஸ்துவர்க்காக எதையும் இழக்க தயாராக நம்மை நாம் அர்ப்பணிப்போம் அப்படிப்பட்ட ஒரு சான்று பகர்கின்ற சாட்சியுள்ள ஒரு வாழ்விற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அதற்காக நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம் அன்பு நிறைந்த தாயும் தந்தையும் இறைவா சீரடத்துவம் என்பது எளிமையான காரியம் அல்ல உம்மை முழுவதுமாக உணர்ந்து கொண்டு இந்த சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களாக நாங்கள் எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவும் உம்முடைய நாமத்தை பறைசாற்றவும் சான்று பகரவும் நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கின்றீர் அதற்காக தகுதிப்படுத்தியிருக்கின்றீர் இனி வருகின்ற நாட்களில் உமக்கு சீடர்களாக இந்த சமுதாயத்தில் வாழவும் உம்மை அடையாளப்படுத்தவும் உம்மை சான்று பகரவும் எங்களுடைய வாழ்வை உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் குருநாதராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமீன் மனிதர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரத்தில் இருக்கிற உங்கள் தந்தையை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது மனிதர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் கீர்த்தனையில் நூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் தந்தே நின்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே என்ற பாடலின் ஒன்றாவது மூன்றாவது மற்றும் ஐந்தாவது சரணங்களை நாம் பாடி ஆண்டவரை ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் இந்த வழியிலே நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் படைக்கலாம் ஜபம் செய்வோம் எல்லா மனிதருக்காகவும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று பரிசுத்த அப்போ சிலரை கொண்டு கற்பித்தருளின சர்வ ஆற்றலுள்ள நித்திய ஜீவனுள்ள கடவுளே மகத்துவம் பொருந்திய உடைய சன்னிதியில் நாங்கள் செய்கிற ஜபங்களை கிருபையாய் வேண்டும் வேண்டுமென்று மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கும் உள்ள திருச்சபைக்கு கடவுள் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையம் உள்ள மனதை இடைவிடாமல் அருளி செய்து உம்முடைய திருப்பெயரை அறிக்கிடுகிற யாவரும் உமது பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாயிருந்து ஐக்கியத்திலும் தேவ பக்தியிலும் உள்ள அன்பிலும் நிலைத்து வாழ்ந்திருக்கும்படி அனுகிரகம் செய்தருளி வீராக அன்பின் அள ஆண்டவரே உலகம் முழுவதும் ஒரு திருச்சபைகளுக்காக திருச்சுபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் திருச்சபையினுடைய தலைவர்களை என்னுடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து வேண்டுதல் செய்கிறோம் பலவிதமான பிரிவுகளின் மத்தியிலே ஒன்றாக சிந்தித்து செயல்படுகிற அருளை நீ நிறைவாக தந்துள்ள வேண்டும் என்று சுவைக்கிறோம் குறிப்பாக திருச்சுபைகளை வழிநடத்துகிற ஆன்மீக தலைவர்களை நீர் ஆசிர்வதிப்பீராக நம்முடைய தூயாவின் வல்லமை நிறைவாய் தந்து வழிநடத்துவீராக தென்னிந்திய திருச்சபைக்காக தென்னிந்திய திருச்சபையினுடைய பிரதம பேராயருக்காக துணை பிரதம பேராயருக்காக சினாடு அலுவலர்களுக்காக சென்னை பேராயத்தினுடைய பேராயருக்காக அவருடைய திருப்பணிகளுக்காக பேராய அலுவலர்களுக்காக பேராயத்தில் பணியாற்றுகிற அனைத்து ஆயர்களுக்காக நற்செய்தி பணியாளர்கள் மிஷினரிகளுக்காக ஆண்டவரே பைபிள் உமன் மற்றும் சபை கிராம சபைகளில் பணியாற்றுகிற அனைத்து சபை ஊழியர்களுக்காக ஆண்டவரை அருள் உரைஞர்கள் நேப்ரீச்சர்ஸ்காக ஆலயங்களிலே பணியாற்றுகிற ஆலய பணியாளர்கள் அப்படி சமத்து நன்றி படைக்கிறோம் ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை உண்மை உத்தமாய் நிறைவேற்றுவதற்கு கத்திற்கிருப்பை செய்ய வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம் உலக நாடுகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் அன்பினல் ஆண்டவரை உலக நாடுகளுக்கிடையே அமைதி நிலவ கத்திற்கிருபை செய்வீராக எல்லைகளில் ஏற்படுகிற பதட்டங்கள் பலவிதமான காரணங்களினால் ஒரு நாட்டுக்கு விரோதமாக இன்னொரு நாடுகள் போர் மூல காரணமாக இருக்கிற சூழ்நிலைகள் இவைகளின் மத்தியிலே கர்த்தர் மனிதர்களை வழிநடத்த வேண்டும் என்று சுவைக்கிறோம் நல்லாட்சி நிலவும் சமாதானம் நிலவும் ஆண்டவர் தாமே கிருபை செய்வீராக ஆண்டவர் இந்த கொரோனா தொற்று வியாதியினால் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் ஆரோக்கியமுள்ள நல்வாழ்வை மனிதருக்கு தர வேண்டும் என்கிற சந்தை உள்ளவர்களாக ஆட்சியாளர்கள் நடந்து கொள்ளவும் இப்படிப்பட்ட போர்களை தவிர்க்கவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா சுபிக்கிறோம் இந்த தொற்று வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே உலகம் முழுவதும் நடைபெறுகிற குணமாக்கும் ஊழியங்களுக்கா அப்படி சமது நன்றி படைக்கிறோம் அநேக மருத்துவமனைகள் ஆண்டவர் அதிலே பணியாற்றுகிற மருத்துவர்கள் நர்சஸ் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் அனைவரும் அதேபோல சமுதாயத்தில் பணியாற்றுகிற சோஷியல் ஒர்க்கர் சமூக பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் மற்ற அரசு துறை அலுவலர்கள் அனைவரும் இந்த இந்த பணிக்காக தங்களை அர்ப்பணித்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே தமிழகத்திலேயும் குடும்ப நலத்துறை இதற்காக செய்கிற எல்லா முயற்சிகளுக்காக அவங்களுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம் இந்த முயற்சிகளை நீர் வாய்க்க செய்யும் சீக்கிரமாக மனு குடும்பம் இந்த வியாதியிலிருந்து பரிபூர்ண நலம் பெற்றுக்கொள்ளவும் விடுதலை பெற்றுக்கொள்ளும் கடவர் கிருபை கடவுள் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜிவிக்கிறோம் ஆண்டு சிகிச்சை பெறுகிற ஒருவரின் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர் தாமே இந்த வழிநடத்துவீராக எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற கல்யாணி மருத்துவமனைக்காக அதுபோல் சென்னை பராயத்தில் இருக்கிற மற்ற மருத்துவமனைகளுக்காக சுபிக்கிறோம் உங்களுடைய அருள் நலம் விசேஷித்த கிருபை இந்த மருத்துவமனைகளினோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் அன்பின்ல ஆண்டவரை எங்களை இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் உபத்திரப்படுகிறவர்களுக்காக பாடுபடுகிறவர்களுக்காக ஏழைகள் ஆக்கப்பட்டவர்களுக்காக ஆண்டவரை பல நிலைகளிலே ஆண்டவரை வன்முறைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் கத்தருடைய கரம் துணை இருப்பது துணை இருப்பதாக ஆண்டவர் அவர்கள் விடுதலை பெற்று வாழ்க்கையில் முன்னேறி செல்ல கருத்தர் தாரும் திருச்சபை குடும்பமாக விசுவாசிகளாக நாங்களும் இந்த சமுதாய முன்னேற்றத்திலே ஆண்டவர் தாமே எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று சிபிக்கிறோம் அப்படி செய்யப்போவருக்காக நாளை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவர் எங்களுடைய நன்மைப்பிரால்திருச்சபை குடும்பத்தினுடைய வயதான பெற்றோர்கள் இப்படி சுபிக்கிறோம் வயது செலுகிறதுனால் ஏற்படுகிற அநேக பலவீனங்கள் சோ நிமிடத்தில் நீர் அவர்களுக்கு போதுமானவராக இந்த விநிலை தீவிராக ஆண்டவரின் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் போதுமான துணை இருக்க வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம் அனைத்து பெற்றோர்களுக்காக ஜபிக்கிறோம் குடும்ப வாழ்விலே ஈடுபட்டிருக்கிறோம் ஒவ்வொரு தம்பதிகளை பேர்பெறாதனி தனி ஆசிர்வதி அன்றொரு குடும்பத்தில் தனியாக இருந்து குடும்பம் நடத்துகிற தலைவர்களுக்காக தலைவர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டு ஒவ்வொரு இல்லத்திலையும் நீரை தலைவராக இருந்து வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளுக்காக சோத்திரம் அன்றைய பணி நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக வெளி மாநிலங்களிலே வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் குழந்தைகள் எல்லாருக்காக ஜபிக்கிறோம் நீர் அவர்களுக்கு பக்கத்துணையும் பாதுகாப்பமாக இருக்க வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம் திருமணமாகி குழந்தை செல்வதற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இறக்கம் பாராட்டு வீரராக உடைய சத்தத்தை வெளிப்படுத்துவீராக கரு கருவுற்றிருக்கிற சகோதரிகளுக்காக ஜுபிக்கிறோம் அவருடைய கர்ப்பத்திற்கனியும் ஆசீர்வதையும் பாதுகாப்பை தந்திரலும் ஏற்ற காலத்திலே சுகப்பிரசவத்தை கட்டளிட வேண்டும் என்று ஜுபிக்கிறோம் அன்றுரே திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இறக்கம் பாராட்டு வீராக நல்வாழ்வை தருவீராக என்னுடைய குடும்பத்தினுடைய வாலிப பிள்ளைகளை என்னுடைய திருக்கரத்தில் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளையும் உண்மை அதிகமாய் பற்றி கொண்டு இந்த வாலிப வயதிலே உமக்கு சாட்சிகளாக சீவிப்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கு உடைய தூயாவின் வல்லமை ஒத்தாசை தந்திட வேண்டும் என்று சிபிக்கிறோம் கல்லூரிகளிலேயும் பள்ளிகளிலேயும் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் திருக்கரத்தில் வச்சு வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டோர் இந்த ஆன்லைன் வகுப்புகளை அவர்கள் உண்மையாக ஆர்வத்தோடு கூட கற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் அவர்கள் விரைவில் கல்லூரி சென்று பள்ளி சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று சுவிக்கிறோம் குழந்தைகளுடைய திருக்கரத்தில் சுபிக்கிறோம் நீர் அவர்களுக்கு போதுமானவராயிருப்பீராக அன்பின் நல்ல ஆண்டவரே குடும்பம் முழுவதும் உடைய திருக்கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் மட்டும் நேரங்களுக்கு வாய்ந்து தொடர்ந்து நேரங்களை வேண்டத்துவீராக எங்களை தாழ்த்தி உடைய திருக்கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளிலே கூட கத்தறி கத்தருடைய செய்தி எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு எங்களுடைய திருச்சி பயிற்சியாக அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அவரையும் அவருடைய அம்மா அவர்களையும் அவருடைய சகோதரி குடும்பத்தாரை ஆசீர்வதியும் அன்று அவர்களுடைய படிப்பை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நல்லதொரு நல்லெதிர்காலத்தை கட்டளிட வேண்டும் உங்களுடைய ஊழியத்திலே திருநாம மகிமிக்காக பயன்படுத்தி வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம் இந்த நாளிலே கூட உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய உம்முடைய வழ வழிபாட்டில்லை இல்லங்களிலிருந்து பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் இரக்கமாக கண் வீராக எங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை எங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று கண்ணீரோடு கவலையோடு முடி சமூகத்தை வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு இறக்கம் பாராட்டுவீராக ஆண்டவர ஆண்டவர் எங்களுக்கு இறக்கம் பாராட்ட மாட்டாரா எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று காத்திருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் அவர்கள் புதுபலனை அடைய கர்த்தர் கிருபை செய்வீராக உலகம் தரக்கூடாத அமைதியை மகிழ்ச்சியை தருகிற ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு இருப்பீராக எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் இருதயத்தோடு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்றலை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய வழியில் நடப்போம் என்று தீர்மானம் செய்திருக்கிற நாம் விசுவாசத்தோடு சேர்ந்து நமக்கு ஆறுதல் உண்டாக சர்வ ஆற்றலுள்ள கடவுளை நோக்கி நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம் நாம் நமது பாவங்களை அறிக்கை செய்து வேண்டிக் கொள்வோம் சர்வ வல்லமுள்ள கடவுளே எங்கள் கிருஷ்ணன் பிதாவே சகலத்தையும் சிருஷித்தவரே சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே தேவருடைய உள்ள உக்கர கோபாக்கங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் நம்முடைய தெய்வ மகத்துவத்துக்கு விரோதமாக அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களை மக்கிரமங்களை மறுக்கிட்டு புலம்புகிறோம் இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாக மனசாவப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம் அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம் அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும் மிகுந்த இறக்கும் பிதாவே எங்களுக்கு இறங்கும் நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கத்துரமாக இயேசு கிறிஸ்து நிமித்தும் எங்களுக்கு மன்னியும் உமது நாமத்து கனமும் மகிமையும் உண்டாகும் நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் நமக்கு ஊழியம் செய்து நமக்கு பிரியமாக நடந்து வரும்படி எங்கள் கருத்தராக இயேசு கிருஷ்ண மூலமாய் கட்டளையிட்ட டருளம் ஆமீன் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவம் மண்ணி பருளி செய்வோம் என்று மிகுந்த ரக்கமாய் வாக்கு தத்தம் செய்திருக்கிற தாயும் தந்தையும் ஆகிய நம்முடைய பரமர் பிதா நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கிறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின் நம்மை விடுதலை சகல நன்மையில் நம்மை உறுதிப்படுத்தி நிறுத்தி நித்திய சிவக்கரையில் சேர்ப்பாராக ஆமேன் தமிழத்தில் உண்மையாகி மறந்திருப்பார் யாவருக்கும் நமது ரட்சிகராக கிறிஸ்து திருவிழம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள் வருத்தப்பட்டு பாரம் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு அழைப்பாறுதல் தருவேன் பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள் பாவிகளை ரசட்சிக்கு கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள் ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து வீசுகிறவராக இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள் எங்கள் இருதயத்தை கத்தரிடத்தில் உயர்த்துகிறோம் நம்முடைய கர்த்தாகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்தக் கடவோம் அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது ஆண்டவர் நமக்கு கற்பித்த இறை வேண்டுதலை யாவரும் சேர்ந்து எரிப்போம் பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக உம்முடைய ஆட்சி வருவதாக இம்மிடி சித்த பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமிலையும் செய்யப்படுவதாக அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு எங்களுக்கென்று தாரும் எங்களுக்கு குரோதம் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமின்றி எங்களை இரட்சித்து கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்ற நினைக்கும் உடையவர்களே ஆமீன் நாம் யாவரும் எழுந்திருந்து திரியக கடவுளை போற்றுவோம் உன்னத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதருமே பிரியம் உண்டாவதாக கத்திராகிய பராபரணே பரம ராஜாவே சர்வத்து கொல்ல பிதாவாகிய கடவுளே உமை துதிக்கிறோம் உமை பொழுகிறோம் உமை வணங்குகிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் உமை சிறந்த மகிமை நிமித்தம் தோற்றுலம் செலுத்துகிறோம் கத்திராக இருக்கிற ஒரே பேரண குமனாகியே சி கிறிஸ்துவே கர்த்தராகிய பராபரணி சுதனே உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற குட்டி எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவங்களை சுமந்து எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவரை எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் தேவநாகி பிரதான் வலது பார்சல் விட்டிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும் நீரே பரிசுத்தர் நீரே கர்த்தர் கிறிஸ்துவே தேவரில் ஒருவரே பரிசுத்தாவியோடு தேவநாகி பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர் ஆமீன் ஆண்டருடைய ஆசிர்வாதத்தை பெற்று செல்வோம் எல்லா பூத்திக்கும் மேலான கடவுடைய சமாதான உங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளை மறுபடியும் குமாராகிய என்னுடைய நாதிரியை சிக்கருசையும் பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கிடவது பிதா குமாரன் பரிசுதாயம் ஆகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுது உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய நிலைத்திருக்க கடவது கீர்த்தனைகளிலே முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் ஏசு அழைக்கிறார் ஏசு அழைக்கிறார் என்ற பாடலை பாடி ஆண்டவரை போற்றோம் சமாதானத்துறை செல்ல கிடவும் கத்துடைய நாமத்தினாலே ஆமே